இது வந்து சோழன் தான் அந்த பக்கம் போட்டிருக்கேன். ஓகே, திராவிட நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாக போட்டா உள்ளுக்குள்ள சிறையும் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு எதிரி யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் உதாரணத்துக்கு முத்துக்குமார், இந்த முத்துக்குமாரோடைய தொல்லை நீங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே நாலு விளக்கு, நாலு விளக்கு எப்படின்னா இப்படி எறிகிற மாதிரி சரிங்களா, நாலு விளக்கு. நாலு விளக்கு போட்டு இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெயில் தீவோம். சரிங்களா, வேப்ப எண்ணெயில் தீவம் போட எதிரிகள் தொல்லையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சரிங்களா, ஒன்று இந்த ஓம் சசிதராய நமக அப்படிங்கிறத தினசரி 108 முறை சொல்லலாம். ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைய இது பண்ணணும், பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இரண்டாவது செவ்வாயுடைய காயத்ரி பகவான் நவகிரகத்தில் உள்ள செவ்வாயுடைய காயத்ரி, செவ்வாய் காயத்ரி. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து சேரி சிங்கி நமக அப்படிங்க மந்திரத்தை 108 முறை செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை சொல்லி பூஜை பண்ணணும். இந்த பூஜைக்கு வந்து செவ்வரளி பூவும் செம்பருத்தி வேரும் பயன்படுத்தணும். செவ்வரளி பூ, செம்பருத்தி வச்சு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஏதாவது உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க இல்லையா, இது பக்கத்துலேயே உள்ளவங்க தொந்தரவு பண்ணும்போது அந்த தொந்தரவு நீங்கும். இதெல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொன்னால் இந்த எந்திரம்லாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கருங்காலி மாதிரி செங்காலி இருக்குது, அந்த செங்காலி வேரை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க சரி எதிரிகள் தொந்தரவு நீங்குதுன்னு சொல்கிறாங்க. செங்காலியோட வேரையே உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா எதிரிகள் தொந்தரவு நீங்குதுன்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும், வேறு எதுவும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. எதிரி உங்கள்கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை கட்டுறது அந்த மாதிரியான தொந்தரவுலாம் இருக்கும்போது இந்த சக்கரம் மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் நேரம் மறைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே நீங்கள் பெரிய லெவலில் பூஜை முறை எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருந்தால் வேப்பனை தெய்வம் மட்டும் நாலு தெய்வம் போட்டிங்கன்னா போதும்,
நெய்வேத்தியமாக நீங்கள் எதுவும் படைக்க வேண்டியதில்ல. இந்த எந்திரத்தை நீங்கள் சாதாரண பேப்பரில் எழுதுனீங்கன்னா மஞ்சளில் மற்ற தன விஷயத்தை சொன்னால் இதை வந்து குங்குமத்தில் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். மதுரை வரலை தொட்டு குங்குமத்தில் வரைஞ்சி பாக்கெட்டில் பஸ்ஸில் வச்சுட்டு போகும்போது பெரும்பாலும் உங்களுக்கு அந்த எதிரிகள் தொந்தரவு வர்றதில்லை. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எதிரி விஷயமாக எதிரிகள் தொந்தரவு நீங்கள் எதிரி உங்கள்கிட்ட வெளி லெவலில் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதுக்கு தூப தீபமாக ஏதாவது நம்ம வீட்டில் புகை போடுறேன்னு சொன்னீங்கன்னா சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செங்காலி வேர் இல்லையா, செங்காலி வேர், வேப்ப மரத்து வேர் இல்லையா, அல்லது வேப்பம் பூ, இந்த மாதிரியான விஷயங்களை இதை எடுத்து இந்த மூலிகை வேர் எடுத்து இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி பவுடர் பண்ணி வீட்டில் சாம்பண்ணி போக போடும் போது நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இதை போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் உண்டாகும், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பூஜை மரங்கள் எதுவுமே பெருசாக கிடையாது, நீங்கள் சாதாரண ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சாலும் உங்களுக்கு வேலை செய்யும். இதே செம்பு தவிர்த்து எழுதி வச்சிங்கன்னா நல்லா வேலை செய்யும்.